Hi friends, welcome to Bangalore Tamil Cinema and News. Bangalore நடக்கிற சினிமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தா எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. உலக நாயகன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியர், டாக்டர் கமல் ஹாசன். கமல் சார் சினிமாக்கு வந்து கிட்டத்தட்ட 61 வருஷம் ஆகுது. இப்போ ரீசெண்டா ஒரு 6-7 வருஷத்துக்கு பின்னாடி தான் தமிழ் சினிமா 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த 100 வருஷத்துல கிட்டத்தட்ட 60%, அதாவது 58-60 வருஷமும் தாண்டி கமல் ஹாசன் அந்த சினிமால இருக்காருன்னு, அதாவது அவரோட பங்களிப்போ இந்த 106-107 வருஷத்துல 61 வருஷம் கமல் ஹாசனோட பங்களிப்பே இருக்குன்னு போது எவ்வளவு பெரிய சாதனை அது. இது வரைக்கும் எந்த ஹீரோவும், அதாவது எந்த லாங்குவேஜ்லயும் எந்த ஹீரோவும் இவ்வளோ பேர சாதனை பண்ணதில்ல. சின்ன வயசுல இருந்து பிலிம்ல ஆக்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல, ஆனா இன்னைக்கும் அதாவது 61 வருஷம் ஆகியும் இன்னும் கரண்ட் ஹீரோஸ் கூட போட்டி போட்டுட்டு அவர் படம் பார்க்க வராங்களே ஜனங்க, அதுதான் கமல் ஹாசனோட மிகப்பெரிய சாதனை. இன்னமும் 100 கோடி, 120 கோடி, 200 கோடி பட்ஜெட்ல படம் உருவாயிட்டு இருக்கு கமல் ஹாசனோட படங்க. சோ அந்த லெவலுக்கு அவரை டிமாண்டபிள் ஹார்டஸ்டா வச்சுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு. ரியலி கமல் ஹாசன் இஸ் அ கிரேட் பர்சன், கிரேட் person, great personality என்றத விட இஸ் a good hearted human being. இப்போ ஒரு 2 நாளைக்கு பின்னாடி தான் ரஜினி சாரோட ஃபேன்ஸ்ங்கலாம் 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாவே அதை பார்க்கும் போது கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ கமல் சாரோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, சினிமா லவர்ஸ்ங்கலாம் கமலிசம், அதாவது 61 இயர்ஸ் ஆஃப் கமலிசம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி இட்ஸ் a wonderful thing. அதாவது கமல் சார், ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரும் என்ன சினிமால சாதிச்சிருக்காங்களோ உண்மையாவே மனசார நம்ம பாராட்ட வேண்டியதுதான். ரஜினி ஃபேன், கமல் ஃபேன், இதை மீறி ரெண்டு பேரும் சினிமாக்காக மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க, தமிழ் சினிமாவை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு படி மேல போய் இந்தியன் சினிமாக்கே இவங்க ரெண்டு பேர் தான் ரெஃபரன்ஸா இருக்காங்க. அதுலயும் கமல் ஹாசன் பண்ணிருக்கிற சாதனை எந்த இந்தியன் சினிமாலையும் எந்த நடிகரும் பண்ணல, அவ்வளோ பெரிய சாதனை கமல் ஹாசன் பண்ணிருக்காரு. டைரக்டர், ரைட்டர் கம் ஆர்டிஸ்ட் ஆன பார்த்திபன் சார் அவரோட பேஸ்புக்ல ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அதாவது இப்ப இருக்கிற கமல் ஹாசன், அதாவது 60 வருஷம் தாண்டி இருக்கிற கமல் ஹாசன், 4-5 வயசுல இருந்த கமல் ஹாசனை தூக்கி வச்சுட்டு இருப்பாரு. உண்மையாவே அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போஸ்டர் பல அர்த்தங்கள் கொடுக்குது. நேத்திக்கு சில யங்ஸ்டர்ஸ் சத்யா படத்தோட போட்டான்ற ஒரு சாங்க அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரீஷூட் பண்ணி 61 இயர்ஸ் ஆஃப் கமலிசம் போட்டு ரெபல் ஆந்தம் போட்டு அத டைரக்டர், அதாவது யங் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுவும் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு கமல் சார் ரீட்வீட் பண்ணிருக்காரு, அதாவது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த உங்களோட வீடியோ ரொம்ப டச்சிங்கா இருக்கு, உங்களோட அன்கண்டிஷனல் லவ் என்னால புரிஞ்சுக்க முடியுது, இந்த ரேஸ்ல, அதாவது இந்த மாரத்தான் ரேஸ்ல என்ன ஓட விட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன், இத்தனை வருஷம் நீங்க ஓட விட்டதுனாலதான் நான் ஓடி இருக்கேன் அப்படின்ட்டு கமல் சார் ரொம்ப டவுன் டு அர்த்தா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஹம்பலா ரிப்ளை பண்ணிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சினிமாக்குள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயம், நடந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.